ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு நினைக்கிறேன், பார்க்காம டூ வீலர். ஸோ டோரில் ஹிட் பண்ணிட்டாங்க, அதில் கொஞ்சம் டென்ட் ஆயிருந்தது. அண்டு மாருதி சுசுக்கி வந்து டொயோட்டா கம்பேர் பண்ணும்போது லைக் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் நிறைய பேர் ஃபீட்பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளான்ஸோட ரீசேல் வேல்யூ பக்காவாக இருக்கு, அண்ட் பலேனோட ரீசேல் வேல்யூ வென் கம்பேர்ட் டு கிளான்ஸா ஓகே அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். லெக் ரூம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கல, ரொம்ப கம்ஃபர்டபுள். வெல்கம் பேக் டு ஜெஸ்ட் கேஷ்கா. இங்கே பார்க்க போகிற கார் வந்து டொயோட்டா கிளான்ஸா, அதில் வந்து எஸ் வேரியண்ட்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 9 lakhs பட்ஜெட் கொடுத்திருந்த கார், 22 மைலேஜ் வந்து அவங்க சைட்லேருந்து போட் பண்ணுறாங்க. 1.2 லிட்டரையும் பெட்ரோல் வேரியண்ட்டை கொண்டு வருது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ஸ் இது. உள்ளே வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 5 seaters கெப்பாசிட்டி இது. கூட சுப்பிரமணி அப்படின்றது கார். எவ்வளோ நாள் வச்சுருக்காரு இந்த கார் எடுத்து? 2 months ஆச்சு. எவ்வளோ கிலோமீட்டர்? அரௌண்ட் 3800 kilometers. இதே பலேனோவும் இருக்குது, பலேனோவும் இதுலேயே பலேனோவும் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது பார்த்தீங்கன்னா டியாகோ அண்டு அல்ட்ராஸ் ரெண்டுமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். வண்டி உங்களுக்கு டியாகோ அல்ட்ராஸ் ரெண்டுமே ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டாக இருக்குது, பட் அதில் 3 cylinder இன்ஜின்றதுனால அது உள்ள இன்டீரியரில் வந்து ஒரு மாதிரி நாய்ஸினஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு ரீசன் அண்ட் பில்டு குவாலிட்டி வந்து யூ கேனாட் ஆப்வியஸாக வந்து டாட்டா வந்து உண்மையிலேயே வந்து பில்ட் குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும். பட் அந்த ஒரு 3 cylinder இன்ஜின் பதில் 4 cylinder அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா சீரியஸ்லி இப்போ இருக்கிற அவங்க யூஸ் பண்ண ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட்டோட உங்களுக்கு நிறையா வந்து வண்டி வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். டாட்டாவை பொறுத்தவரைக்கும் நிறைய பேரோட ஃபீட்பேக் என்னென்னா சர்வீஸ், அவங்க சர்வீஸ் வந்து ஒரு சில ஏரியாவில் பெட்டராகவே இருந்தாலும் ஒரு சில ஏரியாவில் கொஞ்சம் புவராக இருக்குன்னு நான் நிறையா வந்து சஜஸ்ட், நானும் வந்து யூடியூப் சேனல் நிறையா வந்து கேள்விப்பட்டேன். அதனால் நான் டாட்டா போல அண்ட் டொயோட்டா உங்களுக்கு வந்து சர்வீஸாகவும் இருக்கட்டும், உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ரா மெட்டீரியல்ஸாகவும் எது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கா, ரெண்டே கம்பெனி ரெண்டே பிராண்டு தான், ஒன்று வந்து மாருதி சுசுக்கி அண்ட் இன்னொன்று வந்து டொயோட்டா. அதில் வந்து மாருதி சுசுக்கி வந்து டொயோட்டா கம்பேர் பண்ணும்போது லைக் பில்ட் குவாலிட்டி கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, டொயோட்டா பெட்டராகவே இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு இந்த மாடல் எனக்கு கொஞ்சம் என்னென்னு தெரியல, கிரேஸ் இருந்தது இந்த மாடலில். ஈவன் தோ இது வந்து இன்ஜின் வந்து 1.2 VVT தான், லைக் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் வந்து 1.5 தான் போவாங்க, பட் நான் வந்து 1.2 தான் இருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தேவை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி வந்து லைக் எங்கள் வீட்டில் வந்து என்ன அண்ணா தவிர்த்து அண்ணா அண்ணி தவிர்த்து எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் தான், அவன் எல்லாமே 65+. லேட்டஸ்ட்டாக நடந்த ஆக்சிடெண்ட்டில் டொயோட்டா சைட்லேருந்து சர்வீஸ் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருந்தது? ஆக்சுவலாக வந்து ஆக்சிடென்ட் ஆன அன்றைக்கே நான் வந்து கம்ப்ளைண்ட் இது பண்ணிட்டேன், சர்வீஸ் ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன். பண்ண அவங்க நான் அரௌண்டு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, அது ஆக்சுவலாக வந்து இங்கே நம்ம செங்கல்பட்டு டோல் இருக்குல்ல, ஓகே அது தான் கொஞ்சம் தூரத்தில் ஆக்சிடென்ட் ஆச்சு. நான் லைக் டீ பிரேக்காக நிறுத்திருந்தேன், எடுத்துகிட்டு வெளில வரும்போது லைக் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு நினைக்கிறேன், பார்க்காம டூ வீலர். ஸோ டோரில் ஹிட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக, லைக் இதில் டிரைவர் டோரில், அதில் கொஞ்சம் டென்ட் ஆயிருந்தது. அண்டு அவன் ஃபுல்லாக சாஞ்சதுனால நான் மூவிங்கில் இருக்கும்போது அந்த ஸ்க்ராச்சஸ் வந்து நான் ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங்கே கால் பண்ணிட்டேன், அரௌண்ட் 10 or 11 AM நான் கால் பண்ணிட்டேன். அவங்க அவைலபிலிட்டி பொறுத்து நான் வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னோன்னு ஈவினிங்கே வந்துட்டாங்க, அரௌண்ட் 3 o'clock 4 o'clock. சென்னையில் தான் 3 o'clock 4 o'clockே அவங்க வந்து வந்துட்டாங்க ஆக்சுவலாக வண்டி பிக்கப் பண்ணுறதுக்கு. அவங்களே வந்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே சிக்னேச்சர்ஸ் வாங்கிட்டு அண்ட் ப்ரூஃப் எல்லாமே வாங்கிட்டு கார் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. லைக் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணதுனால வந்து உங்களுக்கு 1 week பக்கம் ஆச்சு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி, சர்வே வந்து சர்வே பண்ணி அவர் அப்ரூவ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த டென்ஸ் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வரத்துக்கு அரௌண்டு நான் லாஸ்ட் வெட்னஸ்டே கொடுத்தேன், இந்த தேர்ஸ்டே வந்தது வண்டி ஆச்சு, இந்த வெட்னஸ்டே வந்தது ஆக்சுவலாக வண்டி. ஸோ 1 week ஆச்சு அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி சூப்பர் உண்மையிலே. அந்த ஹிட்டான ஏரியா, அந்த டென்ட்டான ஏரியாவே வந்து உங்களுக்கு தெரியவே இல்லை இப்போ பார்க்கும்போது ஆக்சுவலாக, அந்த ஏரியாவில் தான் டென்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு யாராலுமே அந்தளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து சர்வீஸ் குவாலிட்டி உண்மையிலேயே வந்து டொயோட்டா வந்து சூப்பர், வேற வெரைட்டிஸ் ஹர்ஷாவாக இருக்கட்டும், லான்சனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆனமலைஸ் டொயோட்டாவாக இருக்கட்டும், உண்மையிலே வந்து டொயோட்டா ஜென்ரலாக வந்து டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த சர்வீஸ் குவாலிட்டி நல்லா இருக்கும். நிறைய பேர் ஃபீட்பேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளான்ஸோட ரீசேல் வேல்யூ பக்காவாக இருக்கு, அண்ட் பலேனோட ரீசேல் வேல்யூ வென் கம்பேர்ட் டு கிளான்ஸா ஓகே அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அண்டு ஈவந்தோ வந்து எனக்கு பலேனோ கிளான்ஸா ரெண்டுமே சேமா இருந்தாலும் எனக்கு வந்து மாருதி போகணுன்ற ஒரு ஐடியா இல்லை, எனக்கு வந்து டொயோட்டா கிளான்ஸாகவே இருக்குன்ற மாதிரி தான் மோஸ்ட்லி எங்கள் வீட்லேயுமே வந்து அதுவே கன்வீனியன்ஸ் ஆயிட்டாங்க, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுற ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் கிளான்ஸாக கேட்குறேன். இந்த வேரியண்ட்லேயும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் குவாலிட்டி என்ன ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? எவ்வளோ தான் நம்ம அழுக்காக இருந்தாலும் லைக் ஒரு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணி நீங்கள் இது பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த ஷைனிங்னஸ் வந்து வந்துடும் ஆக்சுவலாக, பழையனவில் அந்த ஷைனிங்னஸ் இருக்காது.
கொஞ்ச நாள் உங்களுக்கு வண்டி வந்து டல் அடிக்கிற மாதிரி ஆகிடும். பட் இது வந்து அந்த ஷைனிங்னஸ் இன்னமும் இருக்கு. அரௌண்ட் 2 இயர்ஸ் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், 3 இயர்ஸ் போட்டா வாங்கி வச்சிருந்தா இருக்கும், அந்த ஷைனிங் இன்னும் அந்த வண்டியில இருக்கு. அது எக்ஸ்டீரியர் பொறுத்தவரைக்கும் அது ஒரு மிக மிக பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலா. அண்ட் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எனக்கு லைக் வந்து நான் வந்து அரௌண்ட் 6 hours 7 hours டிராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு சுத்தமா டயர்டே கிடையாது. அந்த அளவு வந்து டிரைவிங் கம்ஃபர்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அண்ட் சீட்டிங்குமே உள்ள வந்து குஷன் சீட்டாக இருக்கட்டும், லைக் ஸ்டீரிங்கா இருக்கட்டும், அண்ட் எவ்வளவு டிராஃபிக்ல போனாலும் உங்களுக்கு வந்து சுத்தமா டயர்ட் ஆகல, அதுதான் மேஜர் கான்செப்ட். அண்ட் ரியர்ல வந்து உங்களுக்கு லெக் ரூம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு, ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. அரௌண்ட் ஒரு 6 hours 7 hours வந்து ஏஜ்டு பர்சன்ஸே வந்து நல்லா கன்வீனியன்ட்டா டிராவல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு வந்து ரியர் சீட் அந்த பூட் ஸ்பேஸ் இருக்கு, லெக் ரூம் இருக்கிறதுனால என்னை பொறுத்த நீ இது ஓகே அப்படின்றதான் நான். ஓகே, இப்போ நீங்கள் வாங்கும்போது இந்த பெயிண்ட் குவாலிட்டி பில் குவாலிட்டி பார்த்து வாங்கினீங்களா? பில் குவாலிட்டி லைக் ஒரு சில விஷயத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பில் குவாலிட்டி. பெயிண்ட் ஓகே, பெயிண்ட் குவாலிட்டி ஓகே, நல்லா தான் இருக்கு, சீரியஸ்லி நல்லா தான் இருக்கு. பில் குவாலிட்டி ஒரு சில, ஏன்னா டாட்டாலாம் வந்து உங்களுக்கு 5-star என் கேப் ஆக்சுவலி. ஓகே ஓகே, பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் கிளான்ஸ் ஆக்சுவலி, ஐ திங்க் 3 something தான் நினைக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் அது பண்ணக்கூடாது, பட் வேற வழி இல்லை, காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வாட் எவர் இட் இஸ் நம்ம டிரைவ் பண்ணுமோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்ல அட் சேம் டைம். ஸோ அதனால் வந்து ஓகே ஃபைன் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை நான் கன்ஃபியூஸாக வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஓகே, குறிப்பிட்டு இந்த வேரியண்ட்டை சூஸ் பண்ண ரீசனாக பட்ஜெட் தான் ப்ரோ, ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து இதுக்கும் அடுத்த மாடல் ஜி மாடலுக்கும் பெருசாக 1 lakh டிஃபரன்ஸ் வருது. அந்த 1 lakh என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் வேரியன்ட் ஓகே, டாப்புக்கு செகண்ட் ஆக செகண்ட் டாப் வந்து வி மாடல். ஓகே ஓகே, விக்கு அடுத்தது ஜி. மொத்தமாக இந்த மாடல் 4 வேரியன்ட் தான், வி வி ஜி எஸ் ஓகேங்களா. இது வந்து எஸ் மாடல். ஓகே, இதுக்கு அடுத்த டாப் மாடல்னு பார்த்தீங்கன்னா ஜி மாடல் ஆக்சுவலாக. இதுக்கும் ஜி மாடலுக்கு என்ன டிஃபரன்ஸ் தான், இதில் 2 airbags அல்லது 6 airbags. இதில் வந்து ரியர் கேமரா கிடையாது, அதில் ரியர் கேமரா உங்களுக்கு இன்பில்டே வந்துடும். ஓகே, அண்ட் இதில் வந்து ஃபாக் லேம்ப் வராது, நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே, ஃபாக் லேம்ப் வராது அதில் வரும். அண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது அதில் உண்டு. ஸோ இதான் மேஜர் வந்து நான் பார்க்கறது ஆக்சுவலாக, அது இல்லாதது. பட் ஆல்மோஸ்ட் நான் அதில் என்னென்ன இல்லையோ அதை கொண்டுட்டேன், எக்ஸப்ட் அந்த ரியர் ஏசி. அதுக்கு அந்த ப்ரொவிஷன் இருக்கு, பட் அது ஒயரிங் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து அதை வந்து இவங்க பண்ண மாட்டாங்க, டொயோட்டாவில் பண்ண மாட்டாங்க, நம்ம அதர் சர்வீஸில் கொடுத்து தான் பண்ணணும். லைக் ஒயரிங் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் நான் இப்போதைக்கு கை வைக்கல, வாரண்ட்டி இருக்கிறதுனால நான் அது மட்டும் நான் விட்டு வச்சிருக்கேன். ஒன்ஸ் இது வாரண்டி இதெல்லாம் 1 year ஆனதுக்கு அப்புறம் ரியர் ஏசி நம்ம போட்டு ஓகே, சோ எலக்ட்ரிக் அந்த திங்ஸ் எல்லாம் அடிபடாம இருக்கிறதுக்காக. ஓகே ஓகே, இப்போ நீங்க எங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க? சோ நான் 2x சேலம் போயிட்டு வந்துட்டேன், அப் அண்ட் டவுன் நான் 2x சேலம் போயிட்டு வந்துட்டேன். அண்ட் நான் ப்ரீவியஸ் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, அங்கே இருக்கும்போது நான் கார் வாங்கிட்டேன். ஸோ அங்கே ஓரளவுக்கு நான் பொள்ளாச்சி டு சேலம் அண்ட் சேலம் டு பொள்ளாச்சி ஒரு 1 time ட்ராவல் பண்ணேன். அண்டு சேலம் டு சென்னை 2x ட்ராவல் பண்ணிட்டேன். அண்டு ரீசெண்டாக வந்து 2 weeks பேக் தஞ்சாவூர் போயிருந்தேன். ஓகே ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அரௌண்ட் நல்ல ஒரு த்ரீ ஃபுல் ட்ரிப் லாங் ட்ரைவ் போயிருக்கேன் ஆக்சுவலாக, 3 times லாங் ட்ரைவ் போயிருக்கேன். நல்ல உண்மையிலே சூப்பர் கம்ஃபர்ட்டாக இருந்தது வண்டி ஆக்சுவலாக. பாடி பெயின்ல எதுவும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பாடி பெயின் எதுவும் வெரிமே உங்களுக்கு எந்த ஃபீல் உங்களுக்கு நீங்கள் ரைன் சீட்ல கம்ஃபர்ட்டு உங்கள் வீட்டில் யாரோ உட்காந்து ஏதாவது ஃபீல் பண்ணி சொல்லிருக்கீங்களா? இல்லை, ஈவன் எங்கள் அப்பாவுமே வந்தார் ஆக்சுவலாக, அவருமே வந்து ரியர் சீட்ல தான் உட்காந்துருந்தாரு, ஒரு அரௌண்ட் 5 hours 5 hours 6 hours உட்காந்துருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் டிராவல் பண்ணார் பஸ்ல, இவந்து அவருக்கு எந்தவித பாடி பெயினோ டயர்ட்னஸோ எதுவுமே இல்லை. ஸோ அந்த அளவு வண்டி நல்லா இருந்தது, உள்ள இன்டீரியர் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ வந்து டிராஃபிக்கில் சிட்டிலலாம் ஓட்டிருப்பீங்க, எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுத்தீங்க? 19.2 மெயின்டைன் பண்ணேன் ஹைவேஸில், 19.2 வருது. ஈவன் ஏசி போட்டதுனால அந்த ஒரு இது இருக்கும். அண்ட் ஏசி போடலன்னா லைக் 2021 நீங்கள் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா அரை வந்து 21 கொடுத்துருந்தாங்க ஐ திங்க். ஓகே, நமக்கு வந்து கிடைக்கிறது வந்து ஏசி போடலன்னா லைக் 20 கிடைக்கிது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்தால் 21 எடுக்கலாம், எனக்கு வந்து 19 கிடைக்கிது ஆக்சுவலாக. அண்டு சிட்டி எப்படி க்ரூஸ் பண்ணி நல்லா ஓட்டிங்களா இல்லை மிட்ரேஜ் ஒரு 90 100 110 அதுலேயே ஸ்டேபிளாக பண்ணுவேன்? 110 to 110 நான் மெயின்டைன் பண்ணுவேன் ஹைவேஸில். ஓகே ஓகே, அண்டு சிட்டியில் பார்த்தீங்கன்னா லைக் அதாவது அதில் மெயின்டைன் பண்ணி 19 20 கிடைச்சது உங்களுக்கு? ஓகே ஓகே, அண்ட் 100 and 110 அந்த ரேஞ்சில் போயிட்டு ஹைவேஸில் போயிட்டுங்கன்னா உங்களுக்கு 19 வருது 19.2 19 வருது ஆக்சுவலாக. சிட்டியில் பார்த்தீங்கன்னா 13 to 14 வருது. அது இன்னும் நான் வந்து எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணல, பட் வந்த வரையும் பார்த்தீங்கன்னா 13 to 14 அரௌண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்தது ஆக்சுவலாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் பார்க்கணும் அப்படின்னு என்ன சொல்லி, என்னை பொறுத்த வரைக்கும் லைக் ஆல்ரெடி சொன்னது தான், எங்கள் 3 பேர்த்தை தவிர்த்து எல்லாருமே எங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன்ஸ், அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தா மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட்ல வந்து எல்லாருமே சொல்றது ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்தா தான் கம்ஃபர்ட்டாக இருக்கும், லெக் ரூம் உங்களுக்கு நல்லா கிடைக்கணும். பட் இந்த வண்டியில் ரியர் சீட்ல ஈவன் தோ வந்து ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட் சீட்டை வந்து புல் பேக் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ரியர்ல வந்து உங்களுக்கு அந்த லைக் அந்த லெக் ரூமோட ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க வந்து சாலிடா வந்து 6 to 7 hours அசால்ட்டா டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு அவன் இவன் தான் டிராவல் பண்ணாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த பாடி பெயினும் டயர்ட்னஸோ
இருக்காது. சவுண்டுமே வந்து லைக் ஸ்டீரியோவாக இருக்கட்டும், இதை வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, ஹர்மன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கு, குவாலிட்டி செம குவாலிட்டியாக இருக்கு. ஆமாம், சூப்பர். உண்மையிலே ரெண்டு இது இந்த கேட்டகரி இன்டீரியரில் உண்மையிலே ஒரு பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட். எவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு? இதில் உள்ள 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. 4 ஸ்பீக்கர்ஸும் ஒரு 4 சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஆமாம், ஓகே. இதில் வந்து நெகட்டிவ்னு என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு 1.2 தான் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சு, பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட் அதிகப்படுத்தினாலும் பேஸ் வேரியண்ட்லேயே வந்து 1.5 கொண்டு தான் பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் சேஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஏர் பேக்ஸ் வந்து இதில் 2 தான் இருக்குது. அது ஒரு 6 ஏர் பேக்ஸ் டாப் வேரியண்ட்டு 6. ஆமாம், இதுக்கு அடுத்த வேரியேஷன் அதான் சொன்னேன், இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் வந்துடும் ஜி வேரியண்ட்டில். அதையுமே வந்து ஈவன் இஎஸ் இது ரெண்டுலேயுமே வந்து கொடுத்தாலுமே வந்து ஓகே. அந்த ஏர் பேக்ஸோட காஸ்ட் நீங்கள் ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க, வாட் எவர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்கள் அந்த 6 ஏர் பேக்ஸே கொடுத்தாலும் பேசஞ்சரோட சேஃப்டி வந்து பெட்டராகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜாகவே இருக்கும். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரில் அப்படின்னா, எந்த விஷயம் உங்களுக்கு? ஆப்வியஸாக வந்து இந்த ரியர் லுக்கு தான் ஆக்சுவலாக எனக்கு. நான் வந்து மெயினாக வந்து அந்த லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் ஒரு லைக் மிட் சைஸ் ஹேட்ச்பேக் இது. ஸோ அதுதான் அண்டு குவைட் கம்ஃபர்ட்டாக இருக்குது. மேஜராக வந்து கம்ஃபர்ட்னஸ் தான். மற்றபடி நான் லுக்கு இதெல்லாம் வந்து மெயினாக வந்து பார்க்கல, பெருசாகவும் பார்க்கல. அப்படி பார்த்துருந்தா லைக் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி வந்து மஹிந்திரா தார் தான். ஓகே, 4x4 தார் தான். ஸோ அதுதான் நான் எடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி அதுதான், ரொம்ப பட்ஜெட் அதிகமானதுனால நான் லேட்டாக வந்தேன். ஆமாம், நான் எடுக்கலை ஆக்சுவலாக. ஸோ லைக் நமக்கு இப்போதைக்கு வந்து ஃபேமிலிக்கு லைக் நான் சிங்கிள் தான், பட் வீட்டில் எல்லாருக்குமே வந்து போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரேஞ்சு இருந்தால் போதும்னு தோணுச்சு. ஸோ நான் அப்புறம் பூட் ஸ்பேஸ் இந்த வீட்டில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ கம்ஃபர்டபுள்? இது வந்து பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 380 லிட்டர்ஸ் இருக்குங்களா? ஸோ நான் வந்து இப்போது அரௌண்டு 5 பேர் ட்ராவல் பண்ணோம், ஓகேவா? ஆமாம், 5 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணோம். அப்போது வந்து லைக் 3 சூட் கேஸு அண்டு ரெண்டு ஹேண்ட்பேக்ஸ், ரெண்டு வந்து நார்மல் கேரி பேக்ஸு அண்டு இது ஹேண்ட்பேக்ஸ் ஒரு 2. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த 3 சூட் கேஸுமே வந்து பக்காவாக வந்து உங்களுக்கு பூட்லேயே வந்து கவர் ஆகிடுச்சு. அட் த சேம் டைம் வந்து அந்த கேரி பேக்ஸுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இதாகிடுச்சு. அண்ட் அதே மேலே வாட்டர் கேன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 4-5 ஃபேமிலியில் ஒரு 4-5 மெம்பர்ஸ் இங்கே போகணும், ஒரு 2-3 டேஸ் போகணும் அப்படின்னா குவைட் ஃபைன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் கம்ஃபர்ட் தான். உங்களுக்கு நீங்கள் லாங்கில் போகணும், சம்டைம்ஸ் வந்து ஒரு சில சமயம் வந்து நமக்கே தோணும் ஏதாவது ரொம்ப நேரம் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த போர் ஃபீல்னஸ் வரலாம், சான்ஸ் இருக்குது. பட் இந்த வண்டி நான் இப்போ ஓட்டின வரைக்குமே வந்து ஓகே எனக்கு அந்த போர் ஃபீல்னஸே வரல, நல்லா வந்து சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம்னு சொல்லிட்டு அந்த ஓட்டுற மைண்ட் தான் இருந்தது வழியே வேணாம் ஸ்டாப் பண்ணி நம்ம பிரேக் எடுக்கலாம் அப்படின்ற மைண்டே வந்து எனக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு டிரைவிங் கம்ஃபர்ட் இருக்குது அண்டு வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஸ்மூத்னஸ் இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் ரோட் நாய்ஸ்லாம் எந்த அளவுக்கு உள்ளே கேட்குது? இல்லை சுத்தமாக வந்து லைக் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் அது இருக்கும், அது எதுவுமே வந்து 100% கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து இருக்கும், பட் உங்களுக்கு என்ன சொல்கிறது ரொம்ப இருக்காது, மற்ற வண்டியில் இருக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப இருக்காது. ரொம்ப மெயின்டாக சுத்தமாக சவுண்டே, அந்த சுத்தமாக சவுண்டேலாம் கிடையாது, ரொம்ப சவுண்ட் கம்மி. ஓகேவா, உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது உங்களுக்கு ஆப்வியஸாக. அண்டு ரோட் நாய்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்து நீங்கள் 4 விண்டோவையும் வந்து இது பண்ணி கவர் பண்ணி நீங்கள் ஓட்டிங்கன்னா பெட்டராகவே இருக்கும். ஓகே, இப்போ அவங்க ஷோரூம் ஸ்கில்லேருந்து ஏதாவது காம்ப்ளிமெண்ட் ஏதாவது பண்ணியிருக்காங்க? எனக்கு வந்து நான் இது பண்ணும்போது ஆக்சசரிஸில் வந்து ஒரு டிடெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் என்னை பார்த்து. அண்டு வண்டியோட கவர், வண்டி கவர் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். யா, தேங்க்யூ. நீங்கள் வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ.